வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஜாயின் பண்றது மேஜர் மதன் குமார் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சாய், ஜெய்ஹிந்த், நல்லா இருக்கேன். ஜெய்ஹிந்த் சார், ஆப்கானிஸ்தான் சம்மந்தப்பட்ட ஒரு செக்யூரிட்டி டைலாக் வந்து இந்தியா ஆர்கனைஸ் பண்ணது நேத்திக்கு நடந்தது. அந்த நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் அந்த லெவல் டைலாக் ஒரு 7 கண்ட்ரீஸ் வந்து ஜாயின் பண்ணி இதில் வந்துட்டு இந்தியாவோட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அங்கே தாலிபான் ஆட்சி வந்ததை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு, இதை பற்றின உங்களோட முதல்கட்ட பார்வை என்ன சார்? கண்டிப்பாக சார், இதை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு போயிட்டு இருக்க பிரச்சனை சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், கடலூர், ஆல்மோஸ்ட் பாண்டிச்சேரி வரைக்கும் எல்லா மாவட்டங்களுமே ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு, குறிப்பாக சென்னை. பட் நம்ம நியூஸில் பார்த்துட்டு இருக்கோம், மக்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, துள்ளி குச்சி விளையாடிட்டு இருக்காங்க, மழையெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு. பட் உங்கள் நேயர்கள் மூலிமா எல்லோரும் வெட்டியும் வேண்டிக்கிறது, தாங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். குறிப்பாக பொருளாதாரத்தில் கீழ்த்தட்டு மக்கள் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவி நிச்சயமாக செய்யணும், இது வந்து எல்லாரோட கடமை. இப்போ நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட், 7 நாடுகளோட இது, இதை பற்றி நம்ம முன்னாடி கூட பேசணும். இது 9 நாடுகள் வந்திருக்க வேண்டியது, வராத 2 நாடுகள் வந்து எதிர்பார்த்த மாதிரி சீனாவும் பாகிஸ்தானும் 2 நாடுகள் வந்து வரல. மிச்ச நாடுகள் அனைத்துமே, எல்லை ஆப்கானிஸ்தானோட எல்லை இருக்கிற நாடும் சரி, எல்லை இல்லாத நாடுகளும் சரி, எல்லா நாடுகளுமே வந்து இதில் ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது இந்தியாவோட ஊந்துதல், இந்த டயலாக் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வருஷம் முன்னாடி ரஷ்யா தான் இந்த இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்தியா அதை லீட் எடுத்து இப்போ வந்திருக்கு. ஒரு செக்யூரிட்டி மீட்டிங் ஒன்று வேணும் நம்ம ரீஜனில் அப்படின்ற ஒரு இதில் வந்தது. இதில் குறிப்பிட்டு கவனிக்க வேண்டிய 2 விஷயம் என்ன அப்படின்னா, இது முழுவதும் இந்தியா ஆப்கானோட எல்லையில் இருக்க நாடுகள் இவங்களுக்கு சம்மந்தப்பட்டது. இதில் வந்து மேற்கத்திய நாடுகள்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோ இல்லை வந்து யூரோப்பில் இருக்கிற ஒரு நாடோ இதில் இல்லை. இது ரொம்ப ஒரு ரீஜனல் ஸ்பெசிஃபிக்கான ஒரு மீட்டிங் இது. இதில் இங்கே குறிப்பாக விவாதிக்கிறது வந்து ஆப்கானிஸ்தான் பற்றி, ஆப்கானிஸ்தான் பற்றி மட்டுமே பேசுறதுக்கான இது. ஸோ இதில் வந்து பல நாடுகள் வந்திருக்காங்க, குறிப்பாக ரஷ்யா, ஈரான், கஜகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இத்தனை நாடுகளும் வந்து இந்தியாவோடு சேர்த்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பல விவாதங்கள் இதில் நடைபெற்றிருக்கு. இதோட சந்திப்போட முடிவாக பாரத பிரதமரையும் அவங்க சந்திச்சிருக்காங்க, 7 நாடுகளும் சேர்ந்து. 7 நாடுகளோட ஒரு கூட்டறிக்கையும் ஒன்று வந்திருக்கு, அப்புறம் சில நாடுகள் அவங்க தனித்தனியாக அவங்களோட அறிக்கைகளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இதோட சாரம்சம். இதோட ஆரம்பம் இன்றைக்கி கிடையாது, 2 வருடம் முன்னாடியே துவக்கப்பட்ட விஷயம் இது. பட் இவ்வளோ பெரிய மீட்டிங் வந்து இப்போ நடக்கிறதுன்றது ஒரு நம்ம கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம். சார், இந்த கூட்டறிக்கை கொடுத்துருக்காங்கிற மாதிரி விஷயம் நீங்கள் சொன்னீங்க. அந்த கூட்டறிக்கையில் இருக்கக்கூடிய சாராம்சங்கள் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா, அந்த பேசிக்கான விஷயம் நிறையா இருக்குது. அந்த ஆப்கானிஸ்தானில் வந்து இந்த மைனாரிட்டிஸ் அவங்களுக்கு வந்துட்டு உரிமை இருக்கணும், அது ஒன்று இருக்குது. அந்த பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்குது. இன்னும் முக்கியமாக அதில் சொல்லப்போனால், ஆப்கானிஸ்தானில் சாயில்ல வேற ஒரு நாட்டுக்கு அகைன்ஸ்டாக வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது வந்து முக்கியமாக அந்த கூட்டறிக்கையில் இருக்குது. இதே நேரத்தில் தாலிபானோட ஸ்போக்ஸ் பர்சனில் ஒரு ஊடகவியலாளர் வந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, ஆப்கானிஸ்தானில் இந்த இந்தியா மீட்டிங்கை பற்றி என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆப்கானிஸ்தான் தாலிபானோட ரெப்ரசன்டேட்டிவும் ஆப்கானிஸ்தான் சாயில் மற்ற கண்ட்ரிக்கு அகென்ஸ்டாக வந்து பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இந்தியா சொல்கிறதும் சரி, ஆப்கானிஸ்தான் சொல்கிறதும் சரி, இது வந்து அந்த ஒரு காஷ்மீர் சம்மந்தப்பட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பட் அது ஆப்கானிஸ்தான் சொல்கிற அந்த வார்த்தைக்கு ட்ரூவாக இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா? காஷ்மீரில் அவங்க வந்து தாலிபான் வந்து எதுவும் அவங்க கை வைக்காமல் இருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இதில் வந்து முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், ஒரு ஒரு நாடும் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத. 2 வராத முக்கியமான நாடுகள், ஒன்று சீனா, ஒன்று பாகிஸ்தான். இதில் நம்ம குறிப்பாக பார்த்தோம்னா, பாகிஸ்தான் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் இதை ஒத்துக்கல அப்படின்னு, ரிஜெக்ஷன்றது ஒத்துக்கல, நாங்கள் வர மாட்டோம் அப்படின்றது. ஆனால் நீங்கள் சீனாவை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நேரம் இல்லை, அதனால நாங்கள் வரலை. ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது, ஒன்றா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்குது. எங்களுக்கு நேரம் இல்லை, ஷெடியூலிங் இஷ்யூஸ் இருக்குது, அதனால நாங்கள் வரல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. 18-19 இந்த மீட்டிங் வந்து, இதே செக்யூரிட்டி மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா தெஹ்ரானில் நடந்துச்சு, ஈரானில் நடந்துச்சு. 2020 இந்த மீட்டிங் நடக்கலை கோவிட்னால. 21 இந்தியாவோட முன்னேற்றத்தில் இப்போ இங்கே நடந்திருக்கு. இப்போ அடுத்தது, இந்த நாடுகளோட ஒரு குறிப்பிட்ட 3 விஷயங்கள் இருக்குது.
இத்தனை நாடுகள்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 9 நாடுகள்ல வந்து 7 நாடுகள் வந்து இஸ்லாமியர் அதிகமாக வாழக்கூடிய நாடுகள், இஸ்லாமிய நாடுகள். ஆனால் அவங்க வந்து ஒரு மாடரேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு இஸ்லாத்தை வந்து அவங்க வந்து பின்பற்றுறவங்க. இப்போ இந்த பிரச்சனை உள்ளே வரும்போது, இந்த அடிப்படை அப்படின்ற அந்த இது உள்ளே வரும்போது, இவங்க மக்கள் மனம் மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, ரேடிகலைஸ் ஆகிறதுன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த நாடுகளுக்கு உண்டான காமன் பிரச்சனை. இந்தியாவுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு, இதை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருப்போம். ஸோ முதல்ல உங்க நாட்டை பேஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 21 தீவிரவாத குழுக்கள் என்னது இன்னைக்கு ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தலைமையிடம் வந்து ஆப்கானிஸ்தான் தான். இந்தியாவுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா, அவங்களும் ஆப்கானில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. ஹிஸ்புல் முஜாஹிதீன், அல் பதர், ஜெய்ஷே முகமது, லஷ்கர் இ ஜாங்வின்னு சொல்லி ஒரு 5 குரூப் இருக்கு. இதில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பாவும் இருக்கும். அப்புறம் ஐஎஸ்ஐஎஸ் கோராசான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீவிரவாத அமைப்பு காஷ்மீரை ஒரு குறியாக வச்சு அவங்க ஒரு இதுவே கொடுத்துருக்காங்க. அல் கொய்தாவோட கூக்குறலையும் நம்ம பார்த்தோம். இந்தியாவுக்கு குறிப்பாக ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் இதில் இருக்கு. ஒன்று காஷ்மீர், இன்னொன்று இங்க இருக்க நம்ம இளைஞர்களும் நம்ம மக்களும் வந்து இந்த அடிப்படை மதத்துக்கு மாறக்கூடாது அப்படின்ற ரெண்டு ஒரு கவலை வந்து இந்தியாவுக்கு இருக்கு. ஈரான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிச்சம் இருக்கிற ஒரு 7 நாடுகள்ல குறிப்பா இந்த 2 நாடுகளை மட்டும் பார்ப்போம். ஒன்னு ரஷ்யா, ரஷ்யா இன்னொரு கூட்டணியிலையும் இருக்காங்க. அந்த கூட்டணியில யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், சீனா, ஈரான், ரஷ்யா, அந்த ஒரு கூட்டணியிலையும் வந்து அவங்க இருக்காங்க. இந்த கோஆபரேஷன்லேயும் அவங்க இருக்காங்க. இது ரஷ்யாவோட ஒரு இதுதான். இது ரஷ்யா என்ன பார்க்குறாங்கன்னா தன்னோட அண்டர் பெல்லின்னு சொல்லக்கூடிய வயிற்று பகுதியாக இருக்கக்கூடிய இந்த 6 நாடுகள், 7 நாடுகளில் இந்த அடிப்படை இஸ்லாம் அப்படின்ற இந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா அது அவங்களோட நாட்டுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாம் போய் முடிஞ்சிடும், அது வரக்கூடாதுன்றது அவங்க அவங்களோட ஒரு கண்ணோட்டம். ரெண்டாவது ரெஃப்யூஜி, அகதிகள். இது அதிகபட்சமாக போச்சுன்னா ஒரு 40-50 லட்சம் அகதிகள் வந்து இன்னும் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது உள்ள வந்துச்சுனால அதுலேயும் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. அதிகபட்சம் ஆச்சுன்னா சின்ன சின்ன நாடுகள் எல்லாமே அந்த நாட்டோட பொருளாதார வலிமை இருக்கு. ரெண்டாவது அந்த அகதிகளோட இது என்ன இருக்கும், அவங்களோட பிரசன்ஸ் எப்படி இருக்கும், அவங்களால நாளைக்கு மக்கள் எப்படி சேஞ்ச் ஆவாங்க, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு. இது ரஷ்யாவோடது. ஈரான் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு வந்து அல் கொய்தா ஒரு பெரிய த்ரெட்டு, ஐஎஸ்ஐஎஸ் கோரசானும் ஒரு பெரிய த்ரெட்டு. ஏன்னா ஷியா முஸ்லீம்களை வந்து அதிகமாக கொல்ற இயக்கங்கள், இது ரெண்டு தீவிரவாத இயக்கங்கள் வந்து இதுதான். ஸோ ஷியா முஸ்லீம்ஸ் எத்தனை அட்டாக்குக்கு இப்போ இந்த கடந்த ஒரு 3 மாச காலத்தில் ஆகஸ்ட் 31 அமெரிக்க படைகள் வெளியேறின நாள்லேருந்து இன்னி வரைக்கும் வந்து எத்தனை தாக்குதல் நடந்திருக்குன்னு பாருங்கள், கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அந்த 500 பேரில் வந்து ஒரு 450 பேருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஷியா முஸ்லீம்ஸ் தான். ஸோ அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஈரானுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத குழு ஒன்று இருக்கு, அதோட பேர் எனக்கு டக்கு ஞாபகம் வரல. அந்த ஒரு குழுவோட இதையும் வந்து தாலிபான்களோட உதவியில் தான் நடந்துட்டு இருக்குன்றது அந்த நாட்டோட பிரச்சனை. மிச்சம் இருக்கிற 7 நாடுகளுக்கு அகதிகள் முதல்ல, இந்த தீவிரவாதம் வந்து வரக்கூடாது அப்படின்றது ரெண்டாவது, மூணாவது இந்த ராடிகலைசேஷன் சொல்லக்கூடிய இந்த மன மாற்றம், இந்த அடிப்படை இஸ்லாத்தை நோக்கி இருக்க மன மாற்றம், இது வரக்கூடாதுன்றது. ஸோ எல்லா நாடுகளுக்குமே ஒருங்கிணைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காமனாக ஒரு விஷயம் இருக்கு, அது வந்து முதல்ல ரேடிகலைசேஷன் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை மனமாற்றம், அந்த அடிப்படை இஸ்லாத்தை அந்த நோக்கி போகிறது, அதனால தீவிரவாதம் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது அந்தந்த நாடுகளுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய தீவிரவாத இயக்கங்களுக்கு ஆயுத பயிற்சியோ இல்லை இந்தவோ உதவியோ, பண உதவியோ, இட உதவியோ வந்து ஆப்கானில் செய்யக்கூடாது. மூன்றாவது ஆப்கான் நாட்டு மக்களோட நலன், அதில் குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெண்கள். ஸோ இதோட ஒரு மையப்புள்ளியில் தான் இத்தனை நாடுகளும் வந்து ஒன்றா பேசுகிறாங்க. சார், இப்போ இந்த சைனா வரல, பாகிஸ்தான் வரல, ரெண்டும் வேறு வேறு ரீசன்ஸ் நீங்கள் வந்து சொன்னீங்க. பட் அதில் ஆக்சுவலி சைனா சொன்னால் அந்த இதே ரீசனை வந்து ஒரு சிமிலரான ரீசன் யூஎஸும் வந்து ரஷ்யா மீட்டிங், எங்களுக்கு ஷெட்யூலிங் ப்ராப்ளம் இருக்குது, டைம் இல்லைன்னு சொல்லி வராமல் இருந்தாங்க போன மாதம் ரஷ்யாவில் நடந்த மீட்டிங்கை. ஸோ இந்த மாதிரி ஒரு சிமிலர் ரீசன் சொல்கிறது ஓகே, ஒரு காமனான ரீசன். ஆனால் பாகிஸ்தான் வந்து அவுட்ரைட்டாக வரலன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நாங்கள் டாக்ஸ் அண்ட் டெரர் ஓன் கோ டுகெதர் அப்படின்னு இந்தியா சொல்லிட்டு நாங்கள் வந்து பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை பண்ணவே மாட்டோம் அப்படின்னு இந்தியா இருந்தபோது பாகிஸ்தானை வந்து இந்த மீட்டிங்க்கு பாகிஸ்தான் கூப்பிட்டு வரல அப்படின்னு சொன்னது நமக்கு ஒரு 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 அவமானம் அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாது. அது இல்லை, நீங்கள் அவமானம் பார்க்க முடியாது. ராஜதந்திரம் இது,
இது அவமானமா நம்ம பார்க்க முடியாது. இதுல இருக்க ராஜதந்திரம் என்னன்றதை புரிஞ்சுக்குங்க. பாகிஸ்தான் உள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்க ஒரு 8 நாடுகள் இதோட 9 நாடுகளோட சேர்த்து உங்களுக்கு வந்து ஒரு 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 இருக்கு. இப்போ எல்லா நாடுகளுக்கும் நான் சொன்ன முக்கியமான பிரச்சனை என்ன, அங்க இருக்கு இருந்து இயக்கக்கூடிய இயக்கப்படக்கூடிய தீவிரவாத குழுக்கள். இந்த எல்லா தீவிரவாத குழுக்களுக்கும் பாகிஸ்தானோட சம்மந்தம் இருக்கு. அதுக்கு டாக்குமெண்ட்ரி எவிடன்சஸ் இருக்கு. அந்தந்த நாடு டோசியர்னு சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஃபைலே போட்டு வச்சிருப்பாங்க, அதுல எல்லா ஃபேக்ட்ஸுமே இருக்கும். அந்த விஷயத்த வந்து கொடுத்து கையில கொடுக்கும்போது பாகிஸ்தானோட என்எஸ்ஏஓ யூசுப் நினைக்கிறேன் அவர் ஒரு இளைஞர், அவர் யூகேல இப்பதான் அவர் அமெரிக்கா வந்து கூப்பிட்டு வந்தாங்க. இவங்க வந்து அதுக்கு பதில் சொல்லி ஆகணும், அது ஆக்ஷனபிளா போயிடும், நீங்களா வந்து வழியை வந்து மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும், அது அக்கௌண்டபிள் ஆயிடுங்க நீங்க. ஏன்னா அந்த மீட்டிங்ல நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்க, அந்த ஒரு நாடு வந்து இந்த ஒரு இப்ப இந்தியா உதாரணத்துக்கு எல்இடியை பத்தி இத்தனை கேம்ப்ஸ் இருக்குன்னு சொல்லி ப்ரூஃப் எடுத்து கொடுத்தாங்கன்னா நாளைக்கு அவங்க வந்து அதுல ஆக்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துடும், அதை அவங்க மறுத்துட்டு போக முடியாது. அதே வந்து இப்போ இந்தியா இன்வைட் பண்ணாம விட்டுருந்தாங்க அப்படின்னா எங்களுக்கு எதுவும் தெரியாது, எங்களை இன்வால்வே பண்ணலன்னு பாகிஸ்தான் சொல்லியிருக்கலாம். ஸோ அவங்களை இன்வைட் பண்றாங்க, இன்வைட் பண்ணி வர முடியாத சூழ்நிலையில பாகிஸ்தான் இருக்கு. வந்தா அவங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலை வரும், அவங்க வந்து அக்கௌண்டபிள் ஆகுறாங்க, பொறுப்பாக வராங்க. அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் அதை போடுறாங்க அறிக்கை, கூட்டறிக்கைன்றது மக்களுக்கு ஜென்ரலாக தெரியப்படுத்துறது. அது உள்ளுக்குள்ள இருக்க சாராம்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துலயும் அவங்க டீட்டெயிலாக போய் இப்போ எழுதியிருப்பாங்க, இந்தந்த பாயிண்ட் இருக்கு, இதெல்லாம் இருக்கு அப்படின்றது, அந்த இதெல்லாம் இருக்கும், எவிடன்சஸ்லாம் இருக்கும், ஆக்ஷன்ஸ் என்ன இருக்குன்றது எல்லாமே இருக்கும். அதில் அந்த விஷயத்துல பாகிஸ்தான் வந்து வழியை மாட்டிக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ வரலன்னு சொன்னதுனால என்ன ஆச்சுன்னா இப்போ இந்தியா அவங்க தனியாக ரெஸ்பான்சிபிள், அதாவது நம்ம தனியாக டாக்ஸ் அண்ட் டெரர் கேனாட் கோ டுகெதர் நம்ம சொன்னது, தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றா போக முடியும்னு சொன்னது பைலேட்டர், நீங்களும் நானும் ஒன்றா உட்காந்து பேச முடியாதுன்றது நம்மளோட ஸ்டாண்டா இருக்கு. பட் ஒரு கூட்டமைப்பு, ஐநான்றது ஒரு கூட்டமைப்பு, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா தான் இருக்கு. வேர்ல்டோட கிளைமேட் ஃபாரம் இருக்கு, இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒன்றா தான் இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் இருக்கு, யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட், அங்கேயும் யூஎன்எச்ஆர்ஓல பார்த்தீங்கன்னா அங்கேயும் எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க. ஸோ இப்படி பப்ளிக் ஃபாரம்ல பாகிஸ்தானை வந்து இதில் வந்து ஒரு இடத்துல கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி அவங்களை அக்கௌண்டபிள் பண்ணோம் அப்படின்றது இந்தியா, இந்தியாவோட ராஜதந்திரம் அது. அது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கு. இன்னும் வந்த நாடுகளில் ஒரு முக்கியமான நாடு என்னென்னு பார்த்தா தஜிகிஸ்தான். ஏன்னா தஜிகிஸ்தான் இருக்க தஜிக்ஸ் அந்த இனத்தை சேர்ந்தவங்களோட ஒரு ஆப்கானிஸ்தானில் தாலிபான் ஆட்சியில் ஒரு மைனாரிட்டியாக இருக்காங்க தஜிக்ஸ் குரூப். அதே மாதிரி தஜிகிஸ்தானில் இந்தியாவோட ஒரு ஏர்பேஸ் அங்கேவும் வந்து நம்மளும் வச்சுருக்கோம். ஸோ அங்கே மற்ற வந்து உஸ்பெகிஸ்தானோ கசகஸ்தானோ அதை விட இந்த ஒரு மீட்டிங்கில் தஜிகிஸ்தானுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்டேக் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தஜிகிஸ்தான் என்ன ரோல் இங்கே ப்ளே பண்ணுவாங்க சார்? சரி, இந்த 7 நாடுகளுக்குமே ஒரு சொன்ன அந்த காமன் பிரச்சனை தான் இருக்குது. அடிப்படை மதவாதம் அப்படின்றது ஒன்று, அகதிகள் இரண்டாவது, அவங்க நாட்டை எல்லையை யூஸ் பண்ணி அவங்க யூஸ் பண்ணிக்க கூடாதுன்றது மூணாவது. இப்போ தஜிகிஸ்தானோட தஜிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மைனாரிட்டி இருக்காங்க, கணிசமான அளவில் தஜிகிஸ்தான் பார்டரில் இருக்காங்க. அந்த நாடு உருவாகவே இல்லை, உண்மையான விஷயம் தான், அந்த நாடு உருவாகவே இல்லை. இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா ஈரான் சைடில் மக்கள் இருப்பாங்க, அவங்க வந்து ஈரானுக்கு அந்த உணவு பழக்க வழக்கம் ஷியா முஸ்லீம் ஜாஸ்தியாக இருப்பாங்க. தஜிக்ஸ் இருக்காங்க, ஹமதியாஸ் இருக்காங்க, உங்களுக்கு சுன்னி முஸ்லீம்ஸ் இருக்குல்ல, அதில் பஸ்தூன் இன மக்கள் அவங்க பாகிஸ்தானோட பார்டர் சேர்ந்தவங்க அவங்க இருக்காங்க. இப்போ இந்த தஜிக்ஸோட ரெப்ரஸன்டேஷன் அந்த கவர்மெண்ட்ல இருந்தாலும், இந்த தாலிபானோட அரசாங்கத்தில் இருந்தாலும் ஒருத்தர் தான் இருக்காரு, அதில் இன்னொருத்தர் ரெண்டு பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், இல்லை ஒருத்தர் தான் இருக்காரு. இப்போ இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா தங்களோட இன மக்கள் அப்படின்றது அந்த, அதாவது தஜிக்ஸ் இப்படி புரிஞ்சுங்க, தஜிக்ஸ் இன மக்களுக்கு மேலே ஒரு தாக்குதல் நடத்தப்படுது, அவங்க வந்து செக்யூரிட்டிக்கு ப்ராப்ளம் வருதுன்னா அவங்க இந்தியாவுக்கு வர விரும்ப மாட்டாங்க, தஜிகிஸ்தான் தான் போக விரும்புவாங்க. ஏன்னா பார்டர் கிட்ட அந்த நாட்டு மக்கள், அவங்க அந்த நாட்டு மக்கள் அவங்க அகதிகளை எடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த இடத்துல அந்த நாட்டோட ஆப்கானிஸ்தானுக்குள்ளே ஏற்கனவே மைனாரிட்டியாக இருக்க தஜிக்ஸ் வந்து, அந்த இது இன இஸ்லாமியர்கள் முஸ்லீம்ஸ் வந்து இன்னும் மைனாரிட்டியாக போயிடக்கூடாது அப்படின்ற கவலை அந்த நாட்டுக்கு இருக்கு. அதனால தான் அவங்களோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. சார், இதே டைமில் நம்ம பார்த்தோம்னா பாகிஸ்தானில் இன்னொரு மீட்டிங்கும் ஒன்று ஆப்கானிஸ்தான் பற்றி ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பங்கேற்றது யாருன்னு பார்த்தா சைனா இருக்காங்க, ஆப்வியஸாக அது இருப்பாங்க. பட் யுனைடெட் ஸ்டேட்ஸும் அதில் வந்துட்டு பங்கேற்றிருக்காங்க. அதே மாதிரி தாலிபானோட வெளியுறவுத்துறை அமைச்சரும் வந்து அந்த மீட்டிங்க்கு வந்து வந்திருக்கார். ஸோ இந்த ஒரு இதே நேரத்தில் பாகிஸ்தான் ஒரு மீட்டிங், இந்தியா ஒரு மீட்டிங் நடத்தும்போது பாகிஸ்தான் நடத்துகிற மீட்டிங்கில் பெரிய ஸ்டேக்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடிய, இதுக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தானில் இருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸு, இப்போ ஆப்கானிஸ்தானுக்கு மிக க்ளோஸாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், சைனா அண்டு ஆப்கானிஸ்தான்லேருந்து தாலிபானோட ரெப்ரசன்டேட்டிவே ஒருத்தர் வந்திருக்கார். இப்படி பார்க்கும்போது ஒரே நேரத்தில் நடக்கிற இந்த ரெண்டு மீட்டிங்கில் பாகிஸ்தானோட மீட்டிங்க்கு கொஞ்சம் வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா? இல்லை, பாகிஸ்தானோட அஜெண்டா அங்கே வேற. பாகிஸ்தான் என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா
நீங்க எங்களோட ஹெல்ப் இல்லாம இந்த இடத்துல ஸ்டெபிலைசேஷன் கொண்டு வர முடியாது. இங்க ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை பாகிஸ்தான் இல்லாம பண்ண முடியாது. பாகிஸ்தான் தான் அந்த ஃபயர் இன்ஜின். நீங்க எங்க போய் இந்த இடத்துல தீ அணைக்கிறோம், நாங்க தான் வந்தாகணுன்றதா ஒரு கிட்டத்தட்ட 1970ல இருந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுல அவங்கள்ட்ட கோடிக்கணக்கான டாலர்ஸ் பணம் வருது. இப்ப அமெரிக்காவையும் சரி, சைனாவையும் சரி, ரஷ்யாவையும் சரி, இந்த மூணு நாடுகளுக்குமே ஆப்கானிஸ்தான் கிட்ட உட்காந்து பேசும்போது பாகிஸ்தான் என்ன பாக்குறாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் கூட இவங்க டைரக்டா பேசக்கூடாது அப்படின்றது அவங்க மிக முக்கியமான கொள்கை. தங்களோட ஹோல்டு இருக்கணும், அந்த புரோக்கர் நான் போய் உங்களுக்காக பேசிட்டு வரேன்றதை அவங்க இத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஹோல்டை வைக்கணும் அப்படின்னா இந்த மீட்டிங் வந்து அவங்களோட மிகப்பெரிய எதிரியான இந்தியா நாம ஒரு இது கொண்டு வரும்போது அவங்க அதை பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ அதை நோக்கி அவங்க பண்றாங்க. ஆனா இந்தியாவோட மீட்டிங்ல இருந்த நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட பாதி நாடுகளுக்கு மேல அங்க எல்லையை வச்சிருக்கிற ஒரு நாடு. இப்ப சைனாவோ எல்லை, இப்ப ஆப்கானிஸ்தான் எல்லை இருந்தாலும் அது வந்து ஒரு இப்ப ஒரு வித் வயசு எடுத்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் தான் வரும். அது 80ல இருந்து 110 கிலோமீட்டர் தான் வருது. அது ஒரு பெரிய எல்லை கிடையாது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஊகர் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு, ஒரு போராளி அமைப்பு, அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான் சப்போர்ட் பண்ணாத வரைக்கும் தாலிபான்கள் சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது ஒன்று மட்டும் தான் சைனா பார்க்குது. சைனா ஒன்றும் லாங் டேர்மாக பார்க்கறது அந்த ஒன் பெல்ட் ஒன் ரோடுன்னு சொல்லக்கூடிய அந்த ரோடை எப்படியாவது ஆப்கானிஸ்தானுக்குள்ளே கொண்டு வரணும், அது இன்னிலேருந்து அவங்க உள்ளே இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. இப்போ பாகிஸ்தான் என்ன பார்க்குறாங்கன்னா, உங்களுக்கு ரோடு தேவை, உங்களுக்கு அந்த ஊகர் முஸ்லீம்ஸ் இருக்கிற அந்த அந்த அவங்களுக்காக போராடக்கூடிய அந்த போராளி குழு வந்து நாளைக்கு அதனால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றது சீனாவோட கொள்கை. திரும்ப 26/11 செப்டம்பர் 11 அட்டாக் மாதிரி எதுவும் வரக்கூடாது, அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே அமெரிக்காலேயே சொல்லியிருக்காங்க. அவங்களோட உலகமைப்பே சொல்லுது இந்த மாதிரி வருது, விஷயம் வர எங்களுக்கு கண்ணில் வருது, தெரியுது, இந்த மாதிரி திரும்ப அமெரிக்கா தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அமெரிக்காவோட அரசியல் தலைமைக்கு என்ன பிரச்சனைனா, இன்னொரு தடவை அது மாதிரி ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அடுத்த 2 தேர்தலெல்லாம் அவங்க கண்டிப்பாக தோப்பாங்க. அது டெமோக்ராட்டிக்காக இருக்கட்டும் ரிப்பப்ளிக்காக இருக்கும், இப்போ உங்களுக்கு வந்து ரிப்பப்ளிக் இருக்காங்க. ஸோ டெமோக்ராட்ஸ் வந்து அப்படி ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து அதோட வீரியம் வந்து நவம்பர் சாரி அந்த செப்டம்பர் 11 அட்டாக் அளவுக்கு பெரிய அளவில் இல்லாமல் இருந்தாலும் ஒரு சின்ன குண்டு வெடிப்பு நடந்தால் கூட அங்கே வந்து அது ஒரு மிகப்பெரிய கோபத்தை கொண்டு வந்துடும் அமெரிக்க மக்களுக்கு நடுவில். அது ஒரு அரசியல் தோல்வியில் போய் முடிஞ்சிடும். அதனால அவங்களும் அங்கே இருந்தால் வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே இருக்கிற கட்டாயம், மூணாவது ரஷ்யாவுக்கு இருக்கிற கட்டாயம், இந்த மூணு பேருக்குமே இருக்கிற கட்டாயத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்க ட்ரை பண்ணது பாகிஸ்தான். இந்த மூணு நாடுகளுமே இன்னைக்கு அவங்களுக்கு ஆப்கானிஸ்தான்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அமெரிக்காவோட இன்ட்ரெஸ்ட் இனிமே ஆப்கானிஸ்தான் கிடையாது, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இண்டோ பசிபிக் தான் வந்து அமெரிக்காவோட ஃபோக்கஸ். சீனாவுக்கு பொறுத்து போவோம் அப்படின்ற ஒரு இது இருக்குது. இவங்க யாரும் போய் டைரக்டா பேசிட்டாங்கன்னா பாகிஸ்தானோட அந்த தீவிரவாதத்தை உருவாக்கி இன்னொரு நாடை ஃபுல்லாக தீவிரவாதிகளாக உருவாக்கி அதை வச்சு உலகத்தை பயமுறுத்தி காசு பார்த்துட்டு இருக்கிற பாகிஸ்தானுக்கு இந்த எல்லா நாடுகளும் போய் டைரக்டாக பேசிட்டாங்கன்னா அதோட பெனிஃபிட் கிடைக்காது, ஆனால் அதோட கெட்டது எல்லாமே கிடைக்கும். ஏற்கனவே எத்தனை வீரர்கள் அவங்க இறந்துருக்காங்கன்னு பாருங்கள். நேற்று கூட நான் ஒரு வீடியோ பார்த்தேன், என்னோட நண்பர் அங்கே இருக்க ஆப்கானிஸ்தானுக்கு நம்பர் தான் அனுப்பிச்சுட்ருந்தாரு. ஒரு பாகிஸ்தானோட வீரரை வந்து ஒரு இராணுவ வீரரை அந்த வீடியோலாம் ஷேரே பண்ண முடியாது, நம்ம கழுத்தறுத்து கொள்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சாவு வந்து எந்த ராணுவம் இருக்குமே வரக்கூடாது, பட் அதை பாகிஸ்தானா பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பாகிஸ்தான் இதை பேலன்ஸ் பண்ணி போகணும் அப்படின்னு பார்க்குது. இந்தியாவோட அஜெண்டா வேற, இவங்க பார்க்குற இது வேற, இதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணி தங்களோட வருமானம் போகக்கூடாதுன்றது பாகிஸ்தான் பார்க்குது. சார், இந்த மீட்டிங்கில் வந்து நம்ம வெளியிட்ட தீர்மானங்களில் ஒரு முக்கியமான தீர்மானம் என்னன்னு பார்த்தா, யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஆப்கானிஸ்தானை கை கழுவி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் இருக்கு. பட் இது வந்து சாத்தியம்னு சொல்கிறீங்களா? இல்லை, இப்போ நீங்கள் ஆப்கானிஸ்தானோட மண் நீங்கள் வந்து தீவிரவாதத்துக்கு கொடுக்கக்கூடாது, இங்கேருந்து போதைப் பொருள் நீங்கள் சாரி போதைப் பொருள் மிக முக்கியமான விஷயம் அதை நான் விட்டுட்டேன். போதைப் பொருள் வந்து இங்கேருந்து அதிகமாக கடத்தப்படுது, இதை வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். மூணாவது, இங்கே இருக்கிற அடிப்படை மதவாதம் வந்து எங்களோட இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது, பரவக்கூடாது. இது மூணு தான் எல்லா இதில் இருக்க பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை நாடுகளுக்குமே உண்டான ஒரு பொது கோரிக்கை, வலியுறுத்தல். இப்போ அதுக்கு தாலிபான் கொடுக்கணும், நீங்க இது கேட்டிருக்கீங்க, நீங்க இதை வலியுறுத்துறீங்க, இது ஆல்வேஸ் கிவ் அண்ட் டேக். இன்னொரு நாட்டை பத்தி நீங்க பேசுறீங்க, அந்த நாட்டோட தெரிஞ்சோ தெரியாமல நீங்க ஒரு தீவிரவாத கும்பல் வந்து தலைவர் ஒரு தலைமையில இருக்கிற ஒரு அரசு. அது இப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது அவங்களுக்கு இன்னைக்கு அந்த அரசாங்கம் திவாலாகி இருக்கு, அடிப்படை வசதி அங்கே கிடையாது.
ஏற்கனவே சொல்லியிருக்காங்க வந்து இருக்கிறதுலே அதிகமாக தட்டுப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பால் கிடையாது, இருக்கிறதுலே அதிகமாக குழந்தைகள் இருக்கிற இடம் பாகிஸ்தான், சாரி ஆப்கானிஸ்தான் பாப்புலேஷன் படி பார்த்தீங்கன்னா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்களுக்கு அந்த உதவியும் செஞ்சு செய்ய வேண்டிய இது இருக்குது. ஸோ இவங்க இந்த 7 நாடுகள் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்களா அதாவது அவங்க சொல்கிற மெசேஜ் என்ன, யுனைடட் நேஷன்ஸ் அப்படின்றது அதிகபட்சமாக மேலே நாடுகளான பிரிட்டன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து கண்ட்ரோலில் இருக்குது, ஜப்பான் அந்த நாடில் இந்த மாதிரி நாடுகளோட கண்ட்ரோலில் இருக்காது, சைனாவும் இருக்குது. அதில் நீங்களா ஒரு முடிவு எடுத்து, நீங்களா ஒரு எக்கனாமிக் சாங்ஷன் பொருளாதார தடைன்றது மாதிரிலாம் நீங்களா தன்னிச்சையா முடிவு எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அது எங்க 7 நாடுகளையும் பாதிக்கும், அதனால நீங்க அதை பண்ணக்கூடாது, அதுக்கு இந்த மனிதமான உதவிகள்லாம் நீங்க செய்யுங்க, அதை செய்யறது எங்க மூலியமா செய்யுங்கன்றதான் இன்டைரக்டான மெசேஜ் சார். இந்த ஒரு மீட்டிங்கில் ஏதாவது ப்ரொடக்டிவாக அவுட்புட் வந்திருக்கலாம் நீங்கள் சொல்கிறீங்க, ஏதாவது என்ன ப்ரொடக்டிவாக நடக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த மீட்டிங்கால? இல்லை இப்போ இல்லை, மீட்டிங்கில் ப்ரொடக்டிவான அவுட்புட் அப்படின்னா ஒரு ஒரு நாடும் சேர்ந்துருக்கு ஒரு கூட்டறிக்கை விட்டுருக்காங்க. இந்த கூட்டறிக்கையை நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா எனக்கு அது புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு, பட் அது கிளியராக ஒரு மெசேஜ் இருக்குது. தீவிரவாதம் அப்படின்ற ரெஃபரன்ஸே எடுக்கிறது இந்தியாவும் ஈரானும், இந்தியா, ஈரான், ரஷ்யா 3 நாடுகள் தான் தீவிரவாதம் அப்படின்ற ஒரு இதை எடுக்கிறாங்க, அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க கூட்டறிக்கையிலே, அது வந்திருக்கு. அடுத்த வருஷம் நம்ம திரும்ப இந்த டைமில் கூப்பிட்டு பேசணும், நடுவில் வந்து கம்யூனிகேஷன் இருக்கணும், ஒருத்தர் ஒருத்தர் திரும்ப பேசிக்கணும், தகவல் பரிமாற்றம் அதிகமாக இருக்கணும். தகவல் பரிமாற்றம் அப்படின்னு சொல்கிறது இன்டெலிஜென்ஸ், உளவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதை அதிகமாக பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த 5 நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் 5 நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்தோட ஸ்திரத்தன்மை வேணும், இந்த இடம் ஸ்திரமாக இருக்கணும், அதற்கு உண்டான வேலைகள் வந்து பண்ண, இந்த இடம் சிரமமாக இருந்தால் நம்ம பண்ண முடியும், நம்ம தப்பி வந்து சேஃபாக இருக்க முடியும் அப்படின்றது அவங்களோட இது. இந்தியா ஒரு சிலத்தில் அழுத்தம் திருத்தம்னா காஷ்மீரோட இதில் வர, இங்கே உள்ளே வரக்கூடாது, இந்தியாவுக்குள்ளே யாரும் வரக்கூடாது, அது வந்து அங்கே இருக்க ஆப்கானியர்களாக இருந்தாலும் சரி, தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, அவங்களோட சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வரக்கூடாது அப்படின்றது இந்தியா சொல்லியிருக்கு. இந்த அறிக்கையை விட்டுட்டு வெளியில் ரஷ்யா போகும்போது அவங்க கொஞ்சம் லைட்டாக ட்வீக் பண்ணி வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்த மீட்டிங் பற்றி அவங்க கமிட் பண்ணல, இந்த மாதிரி டைலாக்லாம் வந்து போகணும், இதை வந்து எல்லா நாடுகளும் பங்கேற்கணும், இந்த நாடுகள்லாம் வந்து பங்கேற்கணும், இதில் வந்து மிச்ச நாடுகளும் சேரணும், எல்லையில் இருக்க மிச்ச நாடுகளும் சேரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்கள் ஈரான் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மீட்டிங்கில் வந்த எல்லா நாடுகளுக்கும் நன்றி, இந்த மீட்டிங்கில் வர முடியாமல் போன சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நன்றின்ற மாதிரி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு செக்யூரிட்டி அலையன்ஸ் கிடையாது, இது கட்டாயத்தினால வரக்கூடிய எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை, எல்லாரும் ஒன்று சேர்ந்து சமாளிப்போம் அப்படின்ற ஒரு தோணியில் போகக்கூடிய இது இது. ஸோ இது ஒரு நல்ல துவக்கம், நிறைய விஷயங்கள் இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் டிஸ்கஸ் பண்ணதில் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 15 ஆரம்பிச்சு, ஆகஸ்ட் 8 ஆரம்பிச்சு நீங்கள் எல்லா ஊடகங்கள்லையும் பேசினது என்னன்னா, மெயின் ஸ்ட்ரீமில் 90 அன்னைக்கு நான் சொன்னால் அது நடக்காதுன்னு நான் சொன்னேன், வெயிட் அண்ட் வாட்ச்ன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் சொன்னேன், என்னோட வார்த்தை எனக்கு ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்க எல்லாருமே சொன்னது ஆப்கானிஸ்தான்ல இனி இந்தியாவோட நிலைமை என்ன, தனித்து விடப்பட்டது இந்தியா, பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கூட சொன்னாங்க, பெரிய பெரிய எக்ஸ்போர்ட்ஸ்லாம் கூட சொன்னாங்க. இப்போ தனித்து விடப்படல, நம்ம தலைமையில் ஒரு ஒரு அங்கே ஒரு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, பேச்சுவார்த்தை இருக்கு, நம்மளை மீறி வந்து அவங்க எதுவும் பண்ண முடியாது, இந்தியாவோட ஹோல்டு வந்து ஆப்கானிஸ்தான் மேலே இன்னும் இருக்குன்றத ரொம்ப தெள்ளந்தெளிவாக ப்ரூவ் பண்ணியிருக்கு, நமக்கும் உள்நாட்டு மக்களுக்கும் சரி உலகாரங்களையும் சரி. ஏன்னா இதே மக்கள் தான் ஒரு 3 மாதம் முன்னாடி பேசினாங்க, ஆகஸ்ட் 8 நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மெயின் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஹோல்டு போயிடுச்சு, வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் இந்தியான்னு கேட்டாங்க. அந்த வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் இந்தியாவுக்கு இப்போ கிளியராக இருக்குது, இந்தியாவோட ஹோல்டு இருக்குன்றது நம்ம சொல்லியிருக்கோம். உங்களோட கருத்துக்கள் ஷேர் பண்ணதுக்கு நன்றி சார், நன்றி, வணக்கம், ஜெயின். நன்றி, வணக்கம், ஜெயின் சார்.